வெல்கம் டு வினூஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் உடனே பார்க்கணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து சாமிக்காக வேண்டி வாங்கி வச்சுருக்கேன். லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சாமிக்கு பூவே வந்து வாங்கி போடவே இல்லை. ஏன்னா இந்த இந்த பூ விற்கிற கடைக்கு வந்து நாங்கள் போகிறதே கிடையாது. அதனால் சாமிக்கு பூவே வாங்கலை. அதனால் ரொம்ப நாள் வந்து சாமிக்கு பூ வைக்கலை அப்படிங்கிறனால இந்த தடவை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதை வந்து நான் வந்து மாலை மாதிரி வந்து கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே உள்ள ஒரு மரியனோஸ் இல்லை ஜுவெல்லாஸ்கோவில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை எப்படி கோர்க்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாதாரணமாக நம்ம நூலில் வந்து கட்டு போடுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டேன். அப்படி போட்டுட்டு அப்போ நமக்கு இந்த ஃப்ளவர் வந்து கீழே போகாமல் இருக்கும். இங்கே வந்து பூவெல்லாம் வந்து கிடைக்காது. அதாவது மாலை மாதிரிலாம் வந்து கிடைக்காது. பொக்கே மாதிரி தான், நீல விஷயம்னா டச் பொக்கே மாதிரி தான் வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஸோ இங்கே உள்ளவங்க வந்து எப்படின்னா வந்து பொக்கே மாதிரி தான் வாங்கி மோஸ்ட்லி வந்து பூ வந்து சாமிக்கு வைப்பாங்க. ஆனால் நம்ம பெருமாள் கோயிலெல்லாம் போனோன்னா சில பேர் வந்து இது மாலை மாதிரி கட்டி கொண்டு வருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுக்கு இந்த தடவை வெள்ளைப்பூ தான் வந்து கிடைச்சிது. ஆனால் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கலர் பூ வந்து அழகாக கட்டி கொண்டு வந்து சாமிக்கு வந்து கொடுப்பாங்க. அது பார்க்க நேரம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதை பார்த்து தான் நானே வந்து இந்த மாதிரி மாலை மாதிரி வந்து போடலாம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு போட்டால். ஸோ இந்த மாலையை வந்து கட்டி முடிச்சுட்டு சாமிக்கு போட்டுட்டு கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும். இப்போல்லாம் வந்து எப்போயாவது வாக் கூட்டிகிட்டு போகிறோம் இந்த குழந்தைங்களுக்கு. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ வாக் போகிற நேரமே நான் இங்கே உள்ள வீடுகளை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் டைமில் இங்கே உள்ள மக்கள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாமிக்கு மாலை பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாக் வந்திருக்கோம். 3-4 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி வாக் வரும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரிங் டைம் அப்படிங்கிறனால பயங்கர க்ரீனிஷாக இருக்கும் போகிற வழியெல்லாம். வெளியில் எங்கே சுற்றணும்லாம் அவசியமே கிடையாது. ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு வாக் இப்படி வந்தாலே வந்து ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து நல்லாயிருக்கும். இப்போ டைம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 o'clock இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. 7 o'clock மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் பாருங்கள், இப்படி தான் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி லேக்லாம் வந்து இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஒரு க்ரேன் நின்றுட்டுருக்கு. ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க் போட்டு தான் வந்துட்டு இருக்காங்க வாக் போகிறதுக்கு கூட. நாங்களும் ஆனால் அப்படி தான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து கிடைச்ச மாதிரியே இல்லை. அதனால நாங்களும் சரி இன்னைக்கு மாஸ்க் போடாமே வந்துட்டோம்.
பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்க்கெல்லாம் வந்து இருக்குங்க, நிறைய இருக்கும், நிறைய பார்க்கு, ரெக்ரியேஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால நாங்கள் இன்றைக்கி பார்க்குக்கெலாம் வந்து போகல. ரோடை ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேனா சைட் வாக் இருக்கும், இதுதான் வந்து சைட் வாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம நடந்து போகணும், நடக்கிறவங்கெல்லாம் வந்து அதில் நடந்து போகலாம், அதனால இது வந்து ரொம்ப சேஃபு. இது பாருங்கள், டென்னிஸ் கோர்ட், கல்ஃப் கோர்ட் அதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து விளாண்டுட்டு தான் இருக்காங்க, லாக்டவுன் மாதிரி தெரியல. எங்களுக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ மக்கள் வெளியில் தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு வீட்டின் வெளியிலையும் இந்த மாதிரி புஷஸ் வந்து இருக்கும், அது அழகாக வந்து நல்ல ஷேப்பாக கட் பண்ணி வேற விட்டுருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ரூஃப் இந்த மாதிரி தான் இருக்கும், சீலிங். வீட்லேயே பார்த்தீங்கன்னா வெளியிலே பார்க்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும், அங்கே கராஜ் இருக்குது பாருங்கள், அங்கே தான் வந்து அவங்க கார்லாம் வந்து பார்க் பண்ணுவாங்க. அந்த கிட்ஸெல்லாம் இருக்கிற வீட்டில் பேக்யார்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளே ஏரியாலாம் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும் இதெல்லாம். வீட்டுக்கு வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு வீடும் வந்து செப்பரேட் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஃபென்ஸ் இருக்கும். அவங்களோட பேக்யார்டு இது, இது ஒரு வீடோட பேக்யார்ட். பின்னாடி பாருங்கள் லான் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ரீனிஷாக, இது எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. இங்கெல்லாம் சில பேர் வேணால் வெளியிலேருந்து பண்ணுறதுக்கு ஆள் வந்து வெளியிலேருந்து கூப்பிடுவாங்க, மற்றபடி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் அவங்கவுங்களாம் பண்ணிப்பாங்க. இப்படி நம்ம நடந்து போயிட்டுருக்க நேரமே பார்த்தா குட்டி குட்டி பிரிட்ஜஸ் மாதிரிலாம் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா லேக் மாதிரி போயிட்டுருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு லேக் காமிச்சேன், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு குட்டி லேக் மாதிரி சைடில் போகும். வாக் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்ப்ரிங் வந்துட்டாலே இதை மாதிரி வந்து நம்ம அங்கங்கே பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இனி நாங்கள் நைட் போயிட்டு சாப்பிட்டுட்டு போங்க வேண்டியதான், திரும்ப நாளைக்கு வந்து உங்களை நான் பார்க்குறேன். மத்தியானம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிக்கி ஸ்கவுட்லேருந்து வந்துட்டாங்க, அவனோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. In order to congratulate you for doing such a great job this year and working so hard as you are on the path to your Weevilo badge, we know that you've already accomplished many of the electives. So, yeah, too. Thank you, sir. Thank you. Also know that as hard as we know you've worked during the year, there's also other special people that have helped you along the way, like your dad and your mom. So we want to say thank you very much for helping. Thank you, pleasure. Thank you. Pleasure supporting you guys. And as we said, you only have a few more steps before you'll be able to finish your all the requirements for Weevilos. And after that, then you'll start working on all the requirements for Arab Light, which is the last step that you're going to take in Cub Scouts before if you decide to go on to Boy Scouts after that. So you're nearing the end of your Cub Scout journey, but we still have another year of fun together, and we still have another summer of fun. So again, we're all very proud of everything that you've accomplished so far, and you should be very proud of yourself as well. Thank you. Thanks. Thank you. நேற்று நாங்கள் வாக் போயிட்டு வந்து பயங்கர டயர்டாக இருந்தது, தூங்கிட்டோம் சாப்பிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே, இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து டின்ஃபிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே யூஎஸில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டின்ஃபிஷ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து டியூனா ஃபிஷ். இது நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ரெசிபி வந்து நான் எடுத்தேன், ஷூட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா மேங்கோ மூஸ் ட்ரைஃபிள் ரெசிபி வந்து எடுத்தேன். அதாவது மேங்கோ மூஸ், அதுக்கப்புறம் விப் க்ரீம், கொஞ்சம் மேங்கோஸ், அதுக்கப்புறம் வந்து மேங்கோ ஜெல்லி அதெல்லாம் போட்டு இது பண்ணது, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான். பாருங்க செம்ம எம்மியா இருக்கு. இது வந்து விப் கிரீம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூஸ் அப்புறம் ஜெல்லி எல்லாமே சேர்ந்தாப்புல இருக்கு. இந்த டின் ஃபிஷ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணணும், கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஓபன் பண்ணியாச்சு. ஆக்சுவலா எங்களுக்கு டின் கட்டர் இல்ல, அதனால வந்து இந்த நைஃப் வச்சு இப்படி அடிச்சு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பிளேயர் வச்சு அப்படியே எடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து இருக்குது. உள்ள வந்து தண்ணியா இருக்கும். இந்த மாதிரி தான் வாட்டர்ல தான் வந்து இந்த டின் ஃபிஷ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த இந்த வாட்டர் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. இதை அப்படியே வந்து இது பண்ணிடலாம், ட்ராஷ் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்து தான் வந்து இப்போ குக் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஃப்ரை மாதிரி தான் வந்து நம்ம பண்ண போறோம். அனியன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரையான ஃப்ரை மாதிரி தான், ரொம்ப கிரேவி மாதிரிலாம் வந்து வராது. டின் ஃபிஷ் எப்பயுமே வந்து குழம்புக்குலாம் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அனியன்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் அனியன், அப்புறம் ஒரு சில்லியை வந்து இந்த மாதிரி வந்து நான் ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து இங்கே யூஎஸ்ல வந்து டின் ஃபிஷ் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியாவில் இருக்க நேரம் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்க தான் செய்வோம். இப்போ இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனனால தான் சரி நம்ம டின் ஃபிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி டின் ஃபிஷ் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அனியன் வந்து ரொம்ப வதக்கிறாதீங்க, கொஞ்சம் இந்த கிளாஸ் மாதிரி வரும்ல டிரான்ஸ்லூசன்ட் ஆனவுடனே நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். அனியன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். டின் ஃபிஷ் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட் வந்து எந்த ஃபிஷ் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டின் ஃபிஷ் அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் பழகிட்டோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பழகியாச்சு. எங்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நாங்கள் எப்பயுமே வாங்கினதே வந்து கிடையாது, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறோம், வேற வழியும் கிடையாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயும் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுற நேரம் நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த மசாலா வந்து ரொம்ப தீஞ்சிரும். அப்புறம் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஸ்மெல் வந்துடும். அடுத்து மல்லிப்பொடி வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் ட்ரையாக வந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா வதங்கினோடனே நம்ம ஃபிஷ்ஷை வந்து போட்டுடலாம். இந்த ஃபிஷ் வந்து வாட்டர் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் போடுங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, தூளாகிரும், அதனால் கொஞ்சம் ஜென்டிலாகவே ஹேண்டில் பண்ணணும். டின்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து போட்டுருங்க. நீங்கள் கையை விட்டு இல்லைனா ஸ்பூன்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா வந்து தூள் தூளாக ஆகிடும். பயங்கர வந்து சாஃப்டாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. கொஞ்சம் தண்ணி சால்ட்டு போட்டுருங்க, நான் சால்ட்டு போட மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து இங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாலட்ஸ் அதுக்குதான் வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியன்ஸ் தான் மசாலாலாம் இல்லாமல் நம்மளால சாப்பிட முடியாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து சாலட்ல போட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரச சாதம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும்.
தயிர் சாதம் ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பயங்கர சாஃப்டாக இருக்குது, அதனால் ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க. போட்டு பெப்பர் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு சில டைம் நம்ம சிக்கன்லாம் செஞ்ச இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கொடுக்கலாம், ஏன்னா இதில் வந்து முள்ளெல்லாம் வந்து இருக்காது, வெறும் ஃப்ளஷ்ஷு மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க. அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸை கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பண்ணி பார்த்துட்டேன், உண்மையாக சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா சிக்கன் மாதிரி இருக்குது. நம்ம சிக்கனில் சில டைம் வந்து பண்ணுவோம்ல ஃப்ரை எல்லாம், அந்த மாதிரி இருக்குது. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக வந்து நான் கொஞ்சம் லெமன், அந்த டேங்கினஸ்க்காக வேண்டி லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சம் லெமன் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபிஷ்ஷு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொரியாண்டர் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி ஆட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் டின்னு ஓப்பன் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தது. அப்போ நான் நினச்சேன் ஐயோ போச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காதோ அப்படின்னு நான் நினச்சிட்டே தான் வந்து பண்ணினேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஃபிஷ்ஷை மட்டும் ஆட் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, அதே டேஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஃபிஷ் வந்து சாப்பிட இப்போ லாக்டவுனில் வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறவங்க வந்து இது வந்து காஸ்கோவில் நாங்கள் வாங்கினோம். காஸ்கோவில் டியூனா டின் ஃபிஷ் அப்படின்னு இருக்குது. நான் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டாக என்ன அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில்டாக போடுறேன். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து டியூனா டின் ஃபிஷ் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. இது ரைஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இது. அதுக்கப்புறம் ரசம் இருக்குது, ரசம் வந்து நான் நேற்று வச்ச ரசமே இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நீலுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ஸ்பைஸி இல்லாமல் வந்து செஞ்சிட்ருக்கேன். அவன் எவ்வளோ ஸ்பைஸ் வந்து சாப்பிட மாட்டான். நாங்கள் வீட்டில் செஞ்ச மிளகா பொடிங்கிறதுனால நல்ல ஸ்பைஸ் இருக்கும், அதனால அவனுக்கு மட்டும் கொஞ்சம் உரப்பு இல்லாமல் வந்து தனியாக செஞ்சிட்ருக்கேன். இந்த டியூனா ஃபிஷ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.